ப்ரோ அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஓம்லெட் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து முட்டையில் வந்து ஓம்லெட் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் போட்டு செய்திருப்பீங்க. இன்றைக்கு வித்தியாசமாக நாங்கள் அதுக்கு வந்து சிக்கன் போட்டு சமைக்க போகிறோம். அதாவது சிக்கனை அவிச்சு அதுக்கு போட்டு சமைக்க போகிறோம். பாருங்க, அதுக்கு ஒரு முழு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாக நான் போட்டில் கொஞ்சமாக தான் போட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிக்கன் எடுத்து வச்சுக்க, சிக்கனில் வந்து நான் ஹாஃப் தான் போட்டு செய்ய போகிறேன். வடா சிக்கன் எங்களுக்கு தேவையில்லை, ஸோ ஹாஃப் தான் செய்ய போகிறேன். அதை வந்து வெட்டி க்ளீன் பண்ணி செய்ய போகிறேன். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறோம். ஒரு கட்டா கொடுக்கா வாஷ் பண்ண காணும். அப்படியே வாஷ் பண்ண கூட முழுசாக போட்டு அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அதால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ சிக்கனை அப்படியே வாஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்டீமரில் நான் வைக்க போகிறோம். அதுக்கு அண்ணாங்களுக்கு ஒரு பானையில் தண்ணியை விட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டீமரை வச்சு ஸ்டீமருக்கு மேலே இதை வச்சு நான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அடுப்பை போட்டுட்டு நாங்கள் தண்ணியெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டீமரை வைக்க போகிறோம். ஸ்டீமரை வச்சுட்டு அதுக்கு வந்து சிக்கனை வைக்க போகிறோம். நாங்கள் அதுக்கு மேலே சிக்கனை வைக்க போகிறோம். நல்லா அவிஞ்சு வர மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்டீமரில் வச்சாச்சு. ஸ்டீமரை நல்லா மூடி அது நல்லா அந்த ஆவியிலேயே நல்ல வடிவாக சிக்கன் அவிஞ்சு வரும். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்து அவிஞ்சிட்டோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொஞ்சம் அவிய இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டிப்பாக சிக்கன் எடுக்க போகிறோம். நாங்கள் தான் நல்ல சிக்கன் நல்லா அவிஞ்சிட்டுது. சிக்கன் எடுக்க போகிறோம். தூக்க எல்லாம் பிய்யுது. பஞ்சு பஞ்சா அவிஞ்சிட்டுது. சூடு 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 எப்படி பஞ்சு பஞ்சா வர்ற மாதிரி அவிக்கணும். அவிச்சாதான் எங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லை அது என்ன சொன்னால் முட்டை வந்து கப்பனை பொறிக்கிற ஆடு இது அவிஞ்சிருந்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு ஆறட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா ஆறிட்டுது. ஆறினோட என்ன செய்யணும்னா சின்ன சின்ன துண்டாக நல்லா பிச்சு போடணும். என்ன சொன்னால் ஓம்லெட் போடக்க மேலே பெரிய பெரிய துண்டாக இருந்தால் எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்ல சின்ன சின்ன துண்டாக அதாவது பொடி பொடியாக நறுக்கி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சிக்கனும் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் பிச்சு வச்சுட்டேன். பிச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து எலும்பெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு என்னென்னு சொன்னால் அவள் ஃபுல்லாக அவிஞ்சபடியாக நல்லா நீட்டாக வந்துட்டுது. ஸோ எல்லாம் சின்ன சின்ன துண்டாக இது இன்னும் தேவையான சொன்னால் இன்னும் நல்ல பொடிப்படியாக வட்டினா இன்னும் நல்லது. இப்போ எல்லாம் ரெடி. சிக்கனை நாங்கள் இப்போ வளர்க்க போகிறோம். வளர்க்குறது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நச்சீரகம் போட போகிறேன். நச்சீரகத்தை போட்டுட்டு அதுக்கோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட வந்து சிக்கனையும் சேர்க்க போகிறேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா வடிவாக வதக்கி எடுக்க போகிறேன். கருவேப்பிலையும் நச்சீரகம் வதங்கிட்டு நாங்கள் இப்போ வந்து சிக்கன் அதோட சேர்க்க போகிறேன். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட போகிறேன். இது வணங்கி கொண்டு கேட்குறதுக்கு தேவையான உப்பும் அதோடு சேர்த்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் கறித்தூளும் சேர்க்கணும். கொஞ்சம் கறித்தூளும் சேர்த்து நல்லா வடிவாக கிளறி வதக்கணும்.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டது. சிக்கன் வந்து ரெடி நல்ல பார்க்கவே நல்ல டேஸ்டா இருக்கும்னு நம்புறேன். இப்ப வந்து இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டு இதுக்கு வந்து இன்னொரு பாத்திரத்துல நான் மாத்திட்டு இப்ப வந்து முட்டையை நான் ரெடி பண்ண போறேன். ஓம்லெட்டுக்குரிய முட்டையை நான் ரெடி பண்ண போறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 6 முட்டை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 6 முட்டையை தான் நான் ஓம்லெட் போட போகிறேன். வாங்க நாங்கள் ஓம்லெட் போடுறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எல்லா முட்டையும் நான் ஒரு பாத்திரத்தில் அடித்து ஊற்றிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் நான் சேர்த்துட்டு நான் அதை வந்து ஓம்லெட் போட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான முட்டை எல்லாத்தையும் நான் உடச்சி போடுறேன். உடச்சி போட்டு தேவையான வெங்காயத்தை மிதக்க போடுறேன். வெங்காயத்தை போட்டு அதோட சேர்த்து பச்சை மிளகாயம் போடுறேன். பச்சை மிளகாயம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்க்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு அதோட வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூளையும் அதோட சேர்த்துட்டு எடுத்து வச்சு சிக்கன் நான் செய்து வச்சுருந்தானே அந்த சிக்கனை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணால் இது இந்த இது இருக்கிற அதாவது ஓம்லெட்டுக்குரிய கலவை ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓம்லெட்டுக்குரிய கலவை வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லில் தான் நாங்கள் இப்போ ஓம்லெட் செய்ய போகிறேன். அதாவது தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை வந்து நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெயில் அந்த ஓம்லெட்டை போட்டு எடுக்க போகிறேன். வாங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கரண்டி முட்டி அப்படி எடுத்து விட்டுட்டு மெல்லமாக அமர்த்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு அப்படி எடுத்து போட்டால் முட்டை வந்து ரெடி, ஓம்லெட் வந்து ரெடி ஆகிடும். நான் இப்படி வந்து 4-5 ஓம்லெட் செய்தேன். 6 ஓம்லெட்டுக்கிட்ட வந்துச்சுது. 6 முட்டையில் 6 ஓம்லெட்டுக்கு மேலே வந்துச்சுது. பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எல்லா ஓம்லெட்டையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லா ஓம்லெட்டும் வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ வந்து சாப்பிட்றது தான் வேலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குமெனு நம்புகிறேன். நான் இதோட சேர்த்து இன்னும் வந்து சிக்கன் கிரேவியும் வச்சு அதோட சேர்த்து அந்த எடுத்து வச்ச சிக்கனும் கொஞ்சம் எடுத்து வச்சு நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடுவோம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து எடுத்து வச்ச அந்த சிக்கன் அந்த மிச்ச பீஸ் எடுத்து வச்சு நான் அதோட சேர்த்து ஓம்லெட் அதோட சேர்த்து சிக்கன் கறியும் காய்ச்சி நான் அந்த சிக்கன் கறியோட சேர்த்து வெள்ளை சோறு போட்டிருந்தேன். வெள்ளை சோறோட சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். சரி, இப்போ சாப்பிட ரெடி. இப்போ அதுக்கு வந்து தலை வாழையில் எடுத்து வச்சுருந்தேன். தலை வாழையில எடுத்துட்டு அதில் வந்து 4 கரண்டி சோறை போட்டுட்டு அப்படியே வந்து சிக்கன் கிரேவி செய்து வச்சுருந்தானே அந்த சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் போட்டுட்டு அதோட சேர்த்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த நான் மசாலா செய்திருந்தேன் அந்த மசாலாவிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதோட சேர்த்து ஓம்லெட்டையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு புடி பிடிக்க போகிறேன். வாங்க புடி பிடிக்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து ஒரு சிக்கனை எடுத்து வச்சுட்டு அப்படியே சோத்தோட குழச்சிட்டு முட்டையில் ஒரு துண்டோண்டு பிச்சு வச்சுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குமான் நம்புகிறேன். பாப்பா எடுத்து சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இதை செய்து பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, வித்தியாசமான டேஸ்ட். கடிவாட ஒரு இதில் வந்து சிக்கன் வர நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு துண்டுலேயும் நல்ல சிக்கன் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் சப்பை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் செய்து பார்த்தேன்னா எனக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, உங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்குமான நம்புகின்றேன். இந்த இது பிடிச்சிருந்தா இந்த அதாவது ஓம்லெட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு வந்து மேலும் பல வீடியோக்கள் போடக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.